டாக்டர் பற்றாக்குறை ஒண்ணுமே இல்லையங்க, அதான் சொன்னேன் நல்லா இருக்கு. இன்னும் மீதி இருக்கிற டாக்டர்லாம் 2553 பேர் எடுக்கிறதுக்கு இப்போ தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அடுத்த வருஷம் காலியாக போற டாக்டர்கள் சேர்த்து எடுப்போம். 2250 பேர் எடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குழுவினர் போய் தடை வாங்கியிருக்கிறார்கள். அந்த தடை நீக்குவதற்கு நம்முடைய சட்டத்துறை நிபுணர்கள் இன்றைக்கு அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு கிளியரன்ஸ் கிடைச்ச உடனே அந்த விஎச்எல் நியமனம் நடைபெற்று முடிந்துள்ளது. அது மாதிரி இப்போ வந்து பார்மசிஸ்ட் மருந்தாளுநர்கள் 986 பேர் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். ஏற்றாலும் 30 மேற்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகள் எல்லாம் இப்போ விரைந்து தீர்வு காணப்பட்டு இப்போ அவங்களுக்கான அந்த இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மெரிட் மார்க்லாம் கொடுத்து லிஸ்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டோம் ஆன்லைன்ல. இந்த 986 பேர் யார் யார் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் எம்ஆர்பியில் என்கின்ற அந்த விவரங்கள்லாம் வெளியிடப்பட்டு விட்டது. இந்தியாவில் முதன்முறையா ஒரு பணியில் சேர்பவர்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியில் அமர்த்துவது என்பது இந்த ஆட்சியில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த 986 பேருக்கு நாளையோ நாளை மறுநாளோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் செய்யப்படும். இந்த கலந்தாய்வு நடத்தி ஒரு 2-3 நாட்களில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் 986 மருந்தாளுநர் பணியிடங்களுக்கான பணி ஆணைகள் தரப்படும். இது மாதிரி ஒரு 1066 சுகாதார ஆய்வாளர்கள் அவர்களுக்குமா அந்த இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவைத்திருக்கிறது. அந்த வழக்கும் கூட மிக விரைவில் தீர்வுக்கு வந்துவிடும் என்று கருதுகிறோம். அது வந்ததுக்கு அப்புறமா அந்த 1066 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணியாணைகள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய கரங்களினால் கொடுக்கப்படும். ரொம்ப ப்ராப்ளம் பெரிய பயன்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் பரிசீலிக்கப்படும். ரொம்ப இப்ப சாலை அமைப்புகளை பொறுத்தவரை இந்த அரசு ஏற்பட்டதற்கு பிறகு கிராம சாலைகளாக இருந்தாலும், உட்புற சாலைகளாக இருந்தாலும், நகர சாலைகளாக இருந்தாலும், அல்லது நெடுஞ்சாலை துறைக்கு சம்பந்தமான சாலைகளாக இருந்தாலும், தேசிய நெடுஞ்சாலை சாலைகளாக இருந்தாலும், எல்லாமே இன்னைக்கு வந்து ப்ராப்பரா செப்பனிட்டு நல்லாவே இருக்கு. இந்த மலைகள்ல மட்டுமே இந்த வனத்துறை பகுதி வனம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அது பர்மிஷன் கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நேற்றுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த 2-3 சாலைகளுக்கு நேற்றுக்கு அதற்கான ஆணைகளை கூட இந்த பழங்குடியினருக்கு நேற்றுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இந்த மலை மக்களுக்கு குறிப்பா பழங்குடியினருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இந்த ஒரு பெரிய வாகனங்கள் போக முடியாதுங்கிற உங்க கருத்தை ஏற்று நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த பட்ஜெட்ல ஒரு 25 டூ வீலர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். இந்த 25 டூ வீலர் ஆம்புலன்ஸ் நாம் முதல் தடவையா மலைப்பகுதிகளில் பயன்படுத்துவோம். ஏற்கனவே நடமாடும் மருத்துவ குழுக்கள் 25 வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு டூ வீலர் ஆம்புலன்ஸ் பிரத்யேகமா அதற்காக வடிவமைக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் அந்த போவதற்குரிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம். மிக விரைவில் ஏதாவது ஒரு இடத்தில் ஊட்டியிலேயோ இல்லை கொடைக்கானலையோ இல்லை ஏற்காட்டிலேயோ ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் வச்சு அந்த 25 வாகனங்களை இயக்கி வைக்கும் பணியினை நான் தொடங்கி வைக்கிறேன். சார், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல 2 ஐவிஎஃப் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதோட சக்சஸ் எப்படி இருக்கு? அது ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க. சென்னையில் மட்டும்தான் செயற்கை கருத்தரித்தல் மையம் 1 சென்னையில் பண்ணியிருக்கிறோம். அடுத்து மதுரையில் பண்ண போகிறோம். இந்த பட்ஜெட்டில் வந்து கோயம்புத்தூர்லேயும் திருச்சியிலையும் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். செயற்கை கருத்தருத்தல் மையத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் இடத்துல ஒரு பெரிய அளவிலான அது தேவையான ஒன்று. அதே நேரத்தில் பெரிய செலவினம், ஏழை எளியவர்களுக்கு மகப்பேறு குழந்தை பேறு தேவை என்றால் அவர்களுக்கு இது ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் 10-15 லட்சம் செலவு பண்ணி குழந்தை பேறு ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த வசதி இல்லாதவர்களுக்கும் இந்த வசதி சேரணுங்கிறதால் தான் அரசின் சார்பில் முதன் முறையா இந்தியாவிலேயே 2 இடங்களில் அறிவித்து முதல்ல வந்து எழும்பூர்ல பண்ணிருக்கிறோம். எழும்பூர்ல அதுக்கு ஒரு பெரிய சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. அடுத்து மதுரையில பண்ண போறோம். இந்த ரெண்டுமே இந்த வருஷத்துல அதோட சக்சஸ் ரேட்டை பொறுத்து அடுத்த 2 இடத்துல அறிவிச்சிருக்கிறதுக்கான இந்த பூர்வாங்க பணிகள் தொடங்கி இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊட்டியில, அதாவது ஊட்டியில இது வரைக்கும் எதுவுமே இல்லை. டிஜிட்டல் எக்ஸ்ரே வருது, சிடி ஸ்கேன் வருது, எம்ஆர்ஐ வருது, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதுவும் படிப்படியா வரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.